என் பேர் ஸ்ரீதேவிங்க, எங்க வீட்டுக்கார் பேர் பாபு, என் பொண்ணு பேர் அபிராமி. இப்ப பிளஸ் ஒன்ல இருந்து பிளஸ் டூ போறா. என் அப்பா வந்து கட்டடம் கட்டுற வேலைதான் பாத்துட்டு இருந்தாரு. அப்போ கோவிட்னால கொஞ்சம் அந்த வேலை வீக்லி ட்வைஸ் தான் வரும். இப்ப வேலை இல்லைங்கிறதுனால அவர் வந்து வாட்ச்மேன் வேலைக்கு டெம்பரரியா போயிட்டு இருந்தாரு. அவங்க வந்து இங்க லாக்டவுனால இங்க கோயில போய் தங்கி வேலை செய்யணும்னு சொன்னாங்க. தீர்த்தபாலீஸ்வரர் கோவில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உண்டியல் உடைக்க வந்த திருடங்க வந்து அவர் அடிச்சுட்டு கொன்னுட்டாங்க. முதல்ல போலீஸ் வந்து என்னோட சித்தப்பாவை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில முதலுதவிக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. மூணு நாள் இருந்தார் ஹாஸ்பிட்டல்ல. பேசினாரு, என்ன அடிச்சுட்டாங்க, என்ன அடிச்சுட்டாங்க, என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டாரு, தேவி தேவின்னு. இருபதாம் தேதி அவர் இறந்துட்டாரு. இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து உதயண்ணா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மனு கொடுத்தோம். என் அப்பா தான் இந்த குடும்பத்தை பாத்துட்டு இருந்தாரு. எனக்கு வந்து படிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியும் என் அம்மாக்கு ஒரு வேலைக்காகவும் மனு கொடுத்தாரு. மறுநாள் உடனே வந்து பார்த்தாரு, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இது மாதிரி உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறேன் சொன்னார். உதயண்ணா வந்து எங்க சித்தி கிட்ட எங்க கிட்ட எல்லார்கிட்டயும் ஆறுதலா பேசிட்டு, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் தலைவர் கிட்ட சொல்றேன். ஒரு வாரம் கூட ஆகல, முதலமைச்சர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. உடனே அவர்கிட்ட சொல்லி நிறைவேற்ற கோரிக்கையை நிறைவேற்றுறேன் சொன்னாரு. 5 லட்சம் செக் கொடுத்தாங்க, சிஎம் கையால தான் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி நடத்துவாங்கன்ற கேள்விக்குறியில இருக்கும் போது என் தங்கச்சிக்கான கல்வி, அப்புறம் அவங்களுக்கான வேலை, வருங்கால வாழ்க்கைக்கான 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி, இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவமானது. கேட்கவே இல்லை, ஆனா உதயண்ணாவே இந்த குடும்பத்துக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த பெண் பிள்ளைக்கான வாழ்வாதாரம் இதுக்கப்புறம் எப்படி போகும், 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அவராதான் கொடுத்தாரு. முதலமைச்சர் சாருக்கும் உதயண்ணாக்கும் ரொம்ப நன்றி.